Hi friends, welcome to Hearty Home. நாம இந்த வீடியோவில் அக்ரலிக் பெயிண்ட் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நாம் அக்ரலிக் பெயிண்ட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பவுடர், அது நம்ம டால்கம் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம், கேரம் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கலரண்ட் எடுத்திருக்கேன், நான் கேசரி பவுடர் கலரண்ட் எடுத்திருக்கேன், ரெட் கலர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ரெண்டு பெயிண்ட் நான் செய்ய போகிறேன், அதனால் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வாட்டரும் ஃபில்லரும் வச்சுருக்கேன். ஏன் ஃபில்லர் வச்சுருக்கேன்னா, நம்ம வந்து தண்ணியை அப்படியே போர் பண்ணும்போது நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் பில்லர் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணோம். அதுக்காக தான் பில்லர் எடுத்திருக்கேன். கம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஐஸ் ஸ்டிக் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்பூன் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாம் ரெட் பெயிண்ட் செஞ்சிடலாம். அதுக்கு வந்து நான் ரெட் கலர்ன்ட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்கள் குங்குமம் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா ஏதாவது கலர் பவுடர் அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாம். என்கிட்ட அது எதுவும் இல்லாதனால நான் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் கேரம் பவுடர் எடுத்திருக்கேன். கேரம் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ பெயிண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துப்போம். அது எடுத்த பிறகு தண்ணி அந்த மாதிரி எதுவும் ஊற்றிட்டோம்னா நம்மளால் அடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அதுக்கடுத்து கலரண்ட் சேர்த்துக்கலாம் லைட்டாக. ஏன்னா இந்த கலரண்ட் இவ்வளோ சேர்த்தாலே நம்மளுக்கு திக் கலர் வந்துடும், அதனால் லைட்டாக மட்டும் சேர்த்துப்போம். இப்போ நம்ம இதை ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு கலர் வராது, ஆனால் நம்ம கம்மு தண்ணி இதெல்லாம் சேர்த்த பிறகு அந்த கலர் தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ கம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு, நம்ம எவ்வளோ பவுடர் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவு கம் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்மு சேர்த்தாச்சு, கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆகக்கூடாது, அதனால் நம்ம நல்லா கட்டியெல்லாம் போகிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கம் மிஸ் பண்ணதுக்கே நல்லா கலராக வந்துருச்சு. கீழே ஏதாவது விரிச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம வாட்டர் ஏதாவது ஊற்றும் போது ட்ராப்லெட்ஸ் கீழே பட்டாலும் தரையில் எந்த கலர்ஸும் ஆகாது. இப்போ நம்ம ட்ராப்லெட்டில் சேர்த்துடலாம், வாட்டர் சேர்த்துடலாம். ஃபில்டரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து கட்டியாயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் பேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி உரியலை பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணி உரியாமல் இருந்துச்சுன்னா இது கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கம் கரெக்டாக கலர் தெரியுது. நான் வச்ச கலரு தண்ணியாக இல்லை, இந்த பாருங்கள் தண்ணியாக இல்லை. இப்போ நான் தண்ணியாக இருந்துருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அப்சர்வ் ஆகிருக்கும். இது அப்படியே நீக்குது இந்த கலரு. அப்போ இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. நம்மளோட அக்ரலிக் பெயிண்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம இதுக்காவது பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த கட்டியே வச்சு இந்த கட்டியாக இருக்கிறத எடுத்து நம்ம லைட்டாக வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து க்ரீன் கலர் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட் செய்ய நான் மீதி இருக்க ரெட்டு செஞ்சதுக்கு மீதி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம க்ரீன் செஞ்சிடலாம். இதுலேயும் ஃபஸ்ட்டு நம்ம கம் சேர்த்துப்போம். ஒரு வேஸ் குச்சி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு மிக்ஸ் பண்ணனால இப்போ நான் ஐஸ் குச்சி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்கெட்சிலேருந்து அந்த இதை எடுத்துடலாம். இது கொஞ்சம் எழுதாதனால நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது கலரண்ட்டை ஆட் பண்ணிடலாம், க்ரீன் கலர். நம்ம இப்போ க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு எனக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி கலர் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த உடவை ஆட் பண்ணிப்போம். அதனால் ஒன்றும் இல்லை. லீஃப் கலர் என்ன தேவையோ அந்த அளவு அந்த மாதிரி அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லீஃபு அந்த ட்ரீ வரைகிறதுக்கு அதுக்கு தான் அந்த பெயிண்ட் இந்த கலர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தேவையான அளவு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். கலர் வேணும்னா நம்ம அகைன் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ கலர் வேணும் வெள்ளை வெள்ளையாக இருக்கனால நான் இப்போ மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். கலரை ஆட் பண்ணி நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக வந்துடும், அதனால இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணிப்போம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றினா கலர் கரெக்டாக இருக்கும். நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் வந்துடும். அந்த ரெட் கலர் கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம இதையும் இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் கலர் வந்துருச்சு.
இப்போ நம்ம திக் க்ரீன் பெயிண்ட் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து லீஃபு அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கலர் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இது அப்சர்வ் ஆகலை, அப்படியே நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு பேஸ்ட் ஆகிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அக்ரலிக் பெயிண்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நாம் வந்து தண்ணி கலக்கி நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே செய்யாது. நமக்கு தேவையானப்போ வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் ஸ்ப்ரே பெயிண்ட்டுக்கு ட்ராயிங்க்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹார்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும்.